ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகம் இருக்கு இல்லையா, நம்மளோட முகத்தை, பெண்கள் அவங்களோட முகத்தை நல்லா பார்லர் போகாமல் 308 நாட்கள் வருடம் முழுக்க அப்படியே பிரகாசமாக, எந்த ஒரு கரும்புள்ளி தழும்புகள் எதுவுமே இல்லாமல் வெண்மையாக சூப்பராக பொலிவாக வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஃபேஷியல் க்ரீம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த க்ரீம் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த க்ரீமை நான் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்புறம் அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து இந்த க்ரீம் நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு இதேமாரி ஒரு க்ரீமை ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் முகம் அவ்வளோ பிரகாசமாக சூப்பராக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில், நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ரெமெடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான, ஒரு அருமையான ஒரு வெள்ளரி பழம் சொல்லுவோம் இல்லையா, வெள்ளரி பழம், அதை தான் நான் எடுத்துருக்கேன். பொதுவாக வெள்ளரி பழங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இந்த மாதிரி கோடை காலத்தில் தான் வந்து வெள்ளரிக்காய் அதிகமாக கிடைக்கிற நேரம் இந்த வெள்ளரி பழமும் அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வெள்ளரி பழம் எப்பெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இது வந்து ஏராளமான சத்துக்கள் வந்து ரொம்ப கொட்டி கிடக்கு. எந்த அளவுக்கு வெள்ளரிக்காய் வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம தண்ணி தாகம் தீருது, நம்ம உடல் குளிர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரியும். அதனால தான் நிறைய பேர் வெள்ளரிக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த வெள்ளரி பழத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, அதை வந்து அவங்க நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே வெள்ளரி பழம் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி சாப்பிட்டு வரதுனால நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான சத்துக்கள், அதாவது நம்ம உடலுக்கு தேவையான மாவு சத்துக்களாக இருக்கும், தாது உப்புக்கள், கால்சியம், பாஸ்பரம் சத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் அயன் சத்துக்கள், அதாவது நம்ம அயன் சத்துக்கள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப உடம்புல வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. அதாவது ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, டானிக் குடிக்கிறது, மாத்திரை சாப்பிட்றது, அதாவது நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் இருக்கும் அந்த மாத்திரை சாப்பிடுவாங்க. எதுக்குன்னா அயன் டேப்லெட் நல்லா ஒரு சூப்பராக ஒரு மாடலாக பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு நம்ம உடலில் அந்த ரத்தத்தை வந்து கண்டிப்பாக ஊற வைக்கவே கூடாது. இயற்கையான பழங்கள் நல்லா சாப்பிடலாம், காய்கறிகள், பழங்கள், முட்டை, இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் அளவு வந்து நம்ம அதிகரிக்க செய்யணுமே தவிர மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வெள்ளரி பழத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம உடலில் வந்து ரத்தத்தை அதிகரிக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்துக்கள், சுண்ணாம்பு சத்துக்கள், நம்ம உடம்புல தேவையான விட்டமின் பின்னு சொல்லி எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இதில் வந்து கொட்டி கிடக்கு. மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா கலோரிகள் வந்து ரொம்ப கம்மியானது, அதாவது நம்ம உடலில் வந்து கலோரிகளை குறைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறது, ஜாக்கிங் போகிறதுன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்றனால உடலில் இயல்பாகவே நம்மளோட கலோரிகளோட அளவு வந்து வேகமாக கம்மி பண்ணுறதுக்கு இந்த வெள்ளரி பழம் முன்னே வந்து போதுமானதாக. இது உடலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஏன்னா இப்போ இருக்க அந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் அப்படியே ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கும், சும்மாவே ஒரு சிலருக்கு வந்து ஹீட் பாடியாக தான் இருக்கும். இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் இயற்கையாகவே ரொம்ப ஹீட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு வரனால அவங்களோட உடல் வந்து நல்லா குளிர்ச்சித்தன்மை வாய்ந்ததாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து நம்ம உடலில் வாரி வாரி வளங்குறதுல இந்த வெள்ளரி பழம் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இந்த வெள்ளரி பழம் வந்து அடிக்கடி எடுத்துக்கிறனால நமக்கு வந்து நுரையீரல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நுரையீரல் பிரச்சனை கூட சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வறட்டு இருமல் இருக்கும், ரொம்ப நாளாகவே வறட்டு இருமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வெள்ளரி பழத்தை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இந்த வறட்டு இருமல் பிரச்சனை கூட பார்த்திங்கன்னா வேகமாக வந்து சரியாகுது. எப்படி இளநீர் வந்து நம்ம குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது அவ்வளோ இயற்கையானது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே அளவுக்கு இளநீருக்கு சமமாக அந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரி பழத்தில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வெள்ளரி பழத்தை பார்த்திங்கன்னா கல்லடைப்பு இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கல்லடைப்புக்காக அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா உடலில் வந்து இயல்பாகவே அந்த கல்லடைப்பு இருக்குள்ளே அந்த கல்லையெல்லாம் கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இந்த வெள்ளரி பழம் முன்னே வந்து போதுமானது.
இந்த வெள்ளரி பழத்தை இப்போ நம்ம உடல் பார்த்தோம்னா உடல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்கும் பார்த்தோம். அது மட்டும் நம்ம ஃபேஸ்க்குமே நிறைய யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம முகத்தில் வந்து சுருக்கங்கள் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளரி பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி முகத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த தோல் சுருக்கங்கள் எல்லாமே வந்து வேகமாக மறைஞ்சிடும். ஒரு சிலருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப சுரசுரசுரம் இருக்கும், அதாவது இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வறண்டு போயிருக்கும். அந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கும் வந்து இந்த வெள்ளரி பழத்தை வந்து அவங்க முகத்தில் சும்மாவே தேய்ச்சாலே போதும், அந்த சுருக்கங்கள் எரிச்சல் அதை ஒரு சிலருக்குலாம் அப்படியே முகம் எரிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான எரிச்சல் எல்லாமே வந்து வேகமாக சரியாயிடும். வெள்ளரி ஜூஸை இன்னொன்று நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, வெள்ளரி ஜூஸை டெய்லி குடிச்சிட்டு வந்தால் அவங்களோட தலைமுடி கூட பார்த்திங்கன்னா வேகமாக வளரும். இது வந்து ஒரு ஆய்வுலேயே சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இந்த சத்துக்கள் வந்து அந்த முடியோட வேர்க்கால்களில் வந்து நல்ல ஊட்டச்சத்தை அழிச்சு அந்த முடியை வேகமாக வளர வைக்கிறக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த வெள்ளரி பழம் இருக்குல்ல, இந்த பழத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் வெள்ளரி ஜூஸ் வந்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்தனால நம்ம ஹேர் கூட நல்லா வளர ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வெள்ளரி பழத்தை வந்து ஜூஸ் போட்டு குடித்தாலே போதும், அவங்களோட உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சோம். இப்படிப்பட்ட அற்புத குணங்கள் வாய்ந்த இந்த வெள்ளரி பழத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். இது நம்ம ரெமெடிக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஜூஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அந்த கொட்டை இருக்கும் இல்லையா வெள்ளரி பழத்தில், கொட்டை குட்டையாக இருக்கும், பிசு பிசுப்பாக இருக்கும், அதையெல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா இதில் வந்து தண்ணி சத்துக்கள் வாய்ந்ததாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம எப்போ நான் சொன்னேன் இல்லையா, பேஸ்ட்டாகவும் பயன்படுத்தலாம், ஜூஸாகவும் பயன்படுத்தலாம். நான் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா நான் மிக்ஸியில் சூப்பராக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் இருக்கலாம், இந்த மாதிரி ஜூஸாகவும் இருக்கலாம். நம்ம ரெமெடிக்கு இது எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முகம் இருக்குல்ல, நம்மளோட முகத்தை வந்து பார்லர் போகாமல், அதாவது எந்த ஒரு காசுமே செலவழிக்காமல் வீட்டில் இயல்பாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி முகத்தை பிரகாசமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பழம் இருக்குல்ல, வெள்ளரி பழத்தோட பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே வெள்ளரி பழம் அரைச்சி வச்சோல்லி அதில் வந்து பேஸ்ட்டு கொஞ்சம், அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டியான பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, ஏன்னா தண்ணி பார்த்திங்கன்னா சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப லிக்விடாக மாறிடும். ஏன்னா வெள்ளரி பழமே பார்த்தீங்கன்னா ஒரு சன்னிச்சத்துக்கள் மிகுந்ததாக இருக்கும். அதனால சொல்கிறேன், இந்த மாதிரி கட்டியான ஒரு பேஸ்ட்டை வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம முகத்தில் இந்த வெள்ளரி பழத்தை முகத்தில் அப்ளை பண்ணும்போது உங்கள் முகத்தில் இருக்க அந்த தோல் சுருக்கம் போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்ம கண் எரிச்சல் பிரச்சனை இருந்தால் கூட அந்த கண் எரிச்சல் பிரச்சனை கூட உங்களுக்கு வந்து முகத்துலேருந்து வேகமாக சரியாயிடும். அப்படியே ஒரு சுருக்கெலாம் கண் அப்படியே ரெட்டிஷாக இருக்கும் அந்த எரிச்சல் வந்து வந்து அந்த மாதிரியான பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டால் வந்து வேகமாக சரியாயிரும். இப்போ இந்த வெள்ளரி பழம் பேஸ்ட்டுக்கெலாம் இது கூட அடுத்ததான் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் மஞ்சள் தூள் வந்து வீட்டில் அரைச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பேன். ஏன்னா நம்ம கடையில் வாங்குறது பார்த்தீங்கன்னா என்னென்ன சேர்த்துருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா முகத்தில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நயமான பொருட்கள், அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருட்கள் தான் நம்ம சேர்க்கணும். அது வந்து நம்ம கைப்பட தயாரித்த பொருளாக இன்னும் நமக்கு வந்து ஒரு ரொம்ப, அதாவது நம்மளே தயார் பண்ண பொருளை நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து ஒரு ரொம்ப நம்பிக்கை வரும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வீடுகளில் அந்த மாதிரி மஞ்சளை அரைச்சி வச்சுக்கோங்க. மஞ்சளை பொதுவாகவே தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம முகத்தில் வந்து கரும்புள்ளி தழும்புகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேகமாக மறையும். ஆனால் யாருமே இந்த நவநாகரிக காலத்தில் வந்து மஞ்சளை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா பார்லரை போய் பேக் போடும்போது அந்த மஞ்சள் கலர் அந்த பேக் போடும்போது அதை மட்டும் நம்ம வந்து போட்டுக்குவோம். ஆனால் முகத்தில் வந்து அம்மா மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கவே மாட்டோம். இந்த மாதிரி பழைய முறைகள் நம்ம விட்டனால தான் என்னவோ நம்ம முகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 20 வயசுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கான தோற்றம் வந்து வந்துடுது. அந்த பார்லர் போய் கண்ட கெமிக்கல் கலந்த அந்த பேக்கை போட்டு பார்த்திங்கன்னா முகத்தையும் நம்ம வந்து பழகி வச்சுருக்கோம். இனிமேல் அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. நம்ம இயற்கையான பொருட்கள் வச்சு நம்ம முகத்தை எப்படி அழகுபடுத்தணும் அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து மஞ்சள் பொடி தான் நான் ரெண்டாவதாக எடுத்திருக்கேன். இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்கணும், அது என்ன பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்ல பியூரான ஆலிவ் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஆலிவ் ஆயில் வந்து இந்த க்ரீம் கூட கொஞ்சமாக சேர்க்கும்போது உங்கள் முகத்தில் வறட்சித்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த வறட்சித்தன்மை போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் முகத்தை நல்லா ஷைனிங்காக சாஃப்ட் அப்படி வழு வழு வழுன்னு கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டே இருக்க அளவுக்கு உங்கள் கண்ணத்தை சூப்பராக மின்ன வைக்கிறதுக்கு இந்த ஆலிவ் ஆயிலே போதுமானதா. அதனால் நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கேன். இப்போ இந்த 3 பொருட்கள் வச்சு அந்த க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளரி பழம் பேஸ்ட் இருக்குல்லையா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன்க்கான எடுத்து வச்சுருக்கேன். இது கூட மஞ்சள் பொடி சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பொடி வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக பாருங்கள் இவ்வளோண்டு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ நான் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மொதல் மஞ்சள் பொடியை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் வந்து அடுத்து லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட் கூட இந்த மஞ்சள் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நம்ம ஆலிவ் ஆயில் இருக்குல்லையா, ஆலிவ் ஆயில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்தா போதும்.
நல்லா ஒரு ரொம்ப சோகன அவசியம் இல்லை, ஒரு ஸ்பூன் மட்டும் ஆலிவ் ஆயில். இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முகத்துக்கு எப்பப்பெல்லாம் க்ரீம் தயார் பண்ண போடுமோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலை சேர்த்துட்டு நல்லா கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஆயில் வந்து அப்படியே மேலே நின்றுட்டே இருக்கும், டக்குன்னு உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிண்டி விடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா அந்த வெள்ளரிப்பழம் பேஸ்ட்டில் மஞ்சள் சேர்க்கறதா இருக்கட்டும், இந்த ஆலிவ் ஆயில் சேர்க்கறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய பவுலிட்ட மிக்ஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் நல்லா உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், எனக்கு தேவையான அந்த க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம முகத்தில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் முகத்தை நல்லா கழுவிட்டு இந்த க்ரீமுக்குள்ள இதை க்ரீம் எடுத்து உங்கள் முகத்தை சுற்றி ஒரு பேக் மாதிரி போட்டுருங்க. பேக் மாதிரி போட்டுட்டு மீதி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கழுத்தை சுற்றி போடுங்க. கழுத்தை சுற்றி ஒரு சிலருக்குலாம் முட்டிக்கிட்டெல்லாம் கருமையாக இருக்கும், அந்த இடத்துலலாம் நல்லா போடுங்க. போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அரை மணி நேரம் ஊறினா மட்டும்தான் இதோட எசன்ஸ், அதாவது இந்த பேஸ்டோட எசன்ஸ் எல்லாமே உங்கள் முகத்தில் முழுமையாக இறங்கி உங்கள் முகத்தை நல்லா பிரகாசமாக மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சாதாரண வாட்டரில் உங்கள் முகத்தை கழுவிட்டாலே போதும், உங்கள் முகம் சூப்பராக பிரகாசமாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்லர் பக்கம் போகணும் அப்படின்ற அவசியம் இருக்கவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்துருக்கீங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.